කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නම් වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. அனைவருக்கும் வணக்கம். இலங்கை முதல் தர விளையாட்டு இணையதளம் த பப்பரே டாட் காமின் தமிழ் கிரிக்கெட் நூலாக உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் லங்கா பிரீமியர் லீக் அதாவது எல்பிஎல் தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தொடரின் மூன்று போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைய தினம் மூன்றாவது போட்டியில் கொழும்பு ஸ்டார்ஸ் மற்றும் கோல் கிளாடியேட்டர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தியிருந்தன. இந்த போட்டியிலே கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். போட்டியை பொறுத்தவரையிலே அதிகமான ஓட்டங்கள் பெறப்படவில்லை. பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கமே அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியின் தலைவர் பானு ராஜபக்ச முதலில் துருப்பிடித்து ஆடுவதற்கு தீர்மானித்தார். அதன்படி துருப்பிடித்து ஆடிய கோல் அணி 116 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து இன்றைய தினம் அவர் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியின் தலைவராக தனஞ்செடி சில்வா நியமிக்கப்பட்டிருந்தார். காரணம் ஆஞ்சலோ மெத்யூஸ் உபாதையில் இருப்பதன் காரணமாக இவர் அணித்தலைவராக செயற்பட்டதன முதலாவது ஓவரையும் வீசியிருந்தார். அது மாத்திரமின்றி பவர் பிளேயில் ஓவர்களை வீசிய இவர் 2 ஓட்டமற்ற பந்து ஓவர்களையும் வீசி நெருக்கடி கொடுத்திருந்தார் கோல் கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு. அந்த வகையில் கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியின் சார்பாக அதிகபட்சமாக பென் டாங் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக இறுதியாக களமிறங்கி வேகமாக 17 பந்துகளில் 25 ஓட்டங்களை இஸ்ரூதான பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக சமித் பட்டேல் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை பெற தவறியிருந்தனர். குறிப்பாக அதிகமான ஓட்டங்களை பெற தவறியிருந்தனர். கொழும்பு ஸ்டார்ஸ் அணியின் பந்துவீச்சினை பொறுத்தவரையிலே அணித்தலைவர் என்ற ரீதியில் தனஞ்செடி சில்வா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் 2 ஓட்டமற்ற பந்து ஓவர்களையும் வீசியிருந்தார். இவருடன் துஷ்மந்த் சமீர் 2 விக்கெட்டுகளையும் அச்சில தனஞ்சய 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அணியின் பந்துவீச்சுக்கு பலம் சேர்த்திருந்தார்கள். இதேவேளை 117 என்ற வெற்றி இலக்கை நோக்கி திருப்பிடித்தாட களமிறங்கிய கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் இவர்களும் ஆரம்பத்தில் தடுமாறியிருந்தார்கள். அதாவது கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியும் பவர் பிளே ஓவர்களில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது போன்று இவர்களும் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தார்கள். அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியிருந்த டாம் பென்டம் மற்றும் பெத்தும் நிசங்கா அவருடன் இணைந்து குசல் பெரேரா ஆகியோர் அடுத்தடுத்து குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தனர். எனவே நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருந்த கொழும்பு ஸ்டார்ஸ் அணிக்கு மீண்டும் அணித்தலைவராக தனஞ்செடி சில்வா சேர்த்திருந்தார். துடுப்பாட்டத்தில் நிதானமாக ஓட்டங்களை குவித்திருந்தார். இவர் நிதானமாக துடுப்படுத்த ஆடி 24 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்ததுடன் இவருக்கு அடுத்தபடியாக அணியின் அனுபவ துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவரான தினேஷ் சந்திமான் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 26 ஓட்டங்களை பெற்று களத்திலிருந்து அணிக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த போட்டியின் திசையை மாற்றியிருக்கக்கூடிய ஒரு வீரராக இருந்தார் டேவிட் பீசா. இவர் 16 பந்துகளில் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை இலகுவாக்கியிருந்தார். இந்த போட்டியில் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் 17.3 ஓவர்கள் நிறைவில் இந்த வெற்றி இலக்கினை அடைந்திருந்தார்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் டேவிட் பீசா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் தங்களுடைய முதலாவது போட்டியிலேயே இம்முறை வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோல் கிளாடியேட்டர்ஸ் அணி நேற்றைய தினம் ஜப்னா கிங்ஸ் அணியினை இலகுவாக வீழ்த்தி பலமான அணியாக இன்றைய போட்டிக்கு தயாராகியிருந்தது. எனினும் கொழும்பு ஸ்டார்ஸ் அணியினர் இந்த போட்டியில் அவர்களை வீழ்த்தி தாங்கள் பலமான அணியாக தங்களை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த போட்டிகளில் எவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறான சவால்கள் வரப்போகின்றது என்பது தெரியாது. எனவே குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த தமிழ் கிரிக்கெட்டியை நிறைவு செய்து கொள்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம். விளையாட்டு தகவல்கள் அனைத்தையும் அதே நேரத்தில் உங்கள் கைகளுக்கே பெற்றுக்கொள்ள அறிமுகமாகின்றது த பப்பரே நியூஸ் அலர்ட்ஸ். இந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சேவையை பெற ஸ்போர்ட்ஸ் என டைப் செய்து 6 8 க்கு அனுப்பவும். மாதாந்த 30 ரூபாய் மட்டுமே. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.